சமயமறிந்து அருளும் ஸ்ரீ ராகவேந்திரர். 1978 வருடம். செல்வி சரோஜா தனது சம்பாத்தியத்திலும் மற்றும் கடன் பெற்றும் பெரம்பூர் ஸ்ரீனிவாச முதலி தெருவில் ரோஜா தோட்டத்தோடு கூடிய ஆசிரமம் போல் இருந்த ஒரு ஒட்டு வீட்டினை தனது பெயரில் விலைக்கு வாங்கி குடியேறினார். அவருக்கு சமூக சேவையிலே அளவற்ற ஈடுபாடு. பொதுநல தொண்டிற்காக தன்னையே அர்ப்பணித்தவர். அதனால் அந்த ஆசிரமம் போல் இருந்த வீட்டில் அநேக பொது காரியங்களுக்கும் சரோஜா இடமளித்து வந்தார். அவரது பொதுநல சேவையினால் திருமணம் தள்ளி கொண்டே போய் 1981 திரு விஜயகுமார் என்பவரை கடம் பிடித்தார். தன் கணவரும் தன்னை போன்றே பிறர் நலம் பேணுவதில் அக்கறை உள்ளவராய் இருப்பது கண்டு திருமதி சரோஜாவிற்கு அளவிலா ஆனந்தம் உண்டாயிற்று. வருடங்கள் செல்ல செல்ல தமது எண்ணத்தை போலவே இந்த வீடு இன்னும் பெரிதாயிருந்தால் பலருக்கும் பயன்படுமே என்று 1989-90 வாக்கில் இடித்து விசாலமான வீடாக கட்டினர். நமக்கு பென்ஷன் ஏதுமில்லை. முன்புறம் வாடகைக்கு விட்டு பின்புறம் நாம் இருந்து கொண்டே மாடியில் சுப நிகழ்ச்சிகளுக்கு இலவசமாய் ஏழை எளியோருக்கு இடம் தரலாம் என்று முடிவெடுத்து வீட்டை புதுப்பித்து கட்டினர். 1988-89 வாக்கில்தான் விஜயகுமாருக்கு ஸ்ரீ ராகவேந்திரரின் பேரில் அலாதியான பக்தி ஏற்படலாயிற்று. அதனால் அடிக்கடி நமக்கு பின்னர் இந்த வீடு ஸ்ரீ ராகவேந்திர மடமாக மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். மனைவி சரோஜாவிற்கு அப்போது ராகவேந்திரர் என்றால் யார் என்றே தெரியாது. ஆனால் கணவர் சொல்கிறார் என்றால் அதை ஏற்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கில் அவரும் சரி என்றே சொல்லி வந்தார். கணவன் மனைவி என்றால் சரோஜா விஜயகுமார் தம்பதியை போல் ஒத்த கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இருவரிடமும் நான் தனித்தனியே பேட்டி எடுத்த போது கூட ஒரு இருவரது கருத்துக்களும் 1% கூட மாறாமல் ஒரே கருத்தாய் இருந்தது கண்டு எனக்கு வியப்பு ஏற்பட்டது. இந்த காலத்தில் இப்படி ஒரு தம்பதிகளா என்று ஆச்சரியம் ஏற்பட்டது. ஸ்ரீ ராகவேந்திரருக்கு தம் இல்லத்தை பிற்காலத்தில் அளிப்பது என்று முடிவெடுத்த பின்னர் பழைய வீட்டை இடித்து கட்டி 1990 கிரகப்பிரவேசம் செய்த போது அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதாவது, நமக்கு எந்த சுவாமி படம் முதலில் அன்பளிப்பாக வருகிறதோ அந்த சுவாமியின் கோவிலாக இதை மாற்றிவிடலாமா என்றார் சரோஜா. மாற்றலாம், ஆனால் அதற்கு அவசியமில்லாமல் நான் சொன்னபடி ஸ்ரீ ராகவேந்திரர் படம்தான் வரும். இந்த வீடு ஸ்ரீ ராகவேந்திர மடமாகத்தான் மாறும் என்றார் விஜயகுமார். கிரக பிரவேசத்தின் போது முதல் அன்பளிப்பு வந்தது. அதுவும் படமாக வந்தது. பிரித்து பார்த்தால் பிருந்தாவனத்தின் முன் நின்ற கோலத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர். பார்த்தாயா, இங்கே ஸ்ரீ ராகவேந்திரர் வந்து நிற்க சம்மதித்து விட்டார் என்று குதூகலித்தார் விஜயகுமார். திருமதி சரோஜாவிற்கும் தனது கணவரின் எண்ணப்படியே ராகவேந்திரர் வந்ததனால் இரட்டிப்பு மகிழ்ச்சியாயிற்று. ஸ்ரீ ராகவேந்திரர் படம் வராமல் ஒரு உதாரணத்திற்கு விநாயகர் படம் வந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்று பிருந்தாவன பிரதிஷ்டை முடிந்து 4 கழித்து 2004 ஜூன் வெள்ளி கவசம் மற்றும் ரதோற்சவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்றிருந்த போது திரு விஜயகுமாரிடம் நான் கேட்டதுதான் தாமதம். அப்போதும் இந்த இடத்தை ஸ்ரீ ராகவேந்திரருக்கு தான் அளித்திருப்போம். நீங்கள் சொல்வது போல் விநாயகர் வந்திருந்தாலும் கூட அந்த விநாயகரின் அருளுடன் ஆசியுடன் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு இந்த இடத்தை அளித்திருப்பேன். வேறு எந்த கடவுள் வந்திருந்தாலும் அந்தந்த கடவுளின் அனுகிரகத்தோடு ராகவேந்திரருக்கு அளித்திருப்போம் என்றார். ஆனால் குருராஜர் அந்த சலனத்திற்கு கூட இடம் தராமல் தானே வந்து நின்றார் கிரகப்பிரவேச நேரத்தில். அந்த படம் இன்றும் அவர்கள் இல்லத்தில் இருப்பதை பார்க்கலாம். பின்னர் அவர்கள் திட்டமிட்டபடியே முன்புற போர்ஷனை வாடகைக்கு விட்டு பின்புறம் அவர்கள் இருந்து கொண்டு மொட்டை மாடியில் ஷாமியானா போட்டு சிறு சிறு வைபவங்களுக்கு பூநூல், சீமந்தம், நிச்சயதார்த்தம், சிறிய அளவிலான திருமணம் போன்றவற்றிற்கு இடத்தை இலவசமாக தந்து கொண்டிருந்தனர். சரி, நமக்கும் வயதாகி கொண்டே போகிறது. இவ்விடத்தை ஸ்ரீ ராகவேந்திரருக்கு தந்துவிட்டால் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்து முதலில் சென்னையில் உள்ள ஒரு ராகவேந்திர மடத்திற்கு சென்று பெரம்பூரில் உள்ள எங்கள் வீட்டை தருகிறோம் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்ற போது இவர்களை ஏற இறங்க பார்த்திருக்கிறார்கள். தம்பதியர் இருவரும் சாதாரண உடை உடுத்தி கொண்டு மிக மிக எளிமையாய் இருந்ததனால் பார்ப்பவர்களுக்கு இவர்களா வீட்டை தானமாக தரப்போகிறார்கள் என்றுதான் என தோன்றும். பலமுறை சற்று தொலைவில் இருந்த பிருந்தாவனத்தில் கேட்டு பார்த்திருக்கிறார்கள். பின்னர் தமக்கு அருகில் இருந்த ஸ்ரீமடத்திலும் கேட்டிருக்கிறார்கள். எங்கும் இவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை. எப்படி கிடைக்கும்?
அதுதான் வேறு ஒருவருக்காக எப்போதோ முடிவு செய்யப்பட்டுவிட்டதே. இறைவனின் செயல்கள் அனைத்தையும் நம்மால் முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடிந்துவிட்டால் இப்புவி ஏது, இவ்வாழ்வேது? இப்படியாக இறைவனின் முடிவினை அறியாது விஜயகுமார் தம்பதியினர் ஓராண்டல்ல, இரண்டாண்டல்ல, சுமார் 13 ஆண்டுகளாக தம் வீட்டை தானம் தர, அதுவும் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு மட்டுமே தானம் தர எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் ஒன்றும் பலிதமாகாததால் சோர்ந்து போயினர். பாருங்கள் வேடிக்கையை, ஒன்றை பெறுவதற்காகத்தான் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் தருவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். பலமுறை எங்கெங்கோ கேட்டுவிட்டோம், இனி ஐனாவரம் ராயரிடத்தில் முடிவாக கேட்டுவிடுவது என்று திருமதி சரோஜா திடமாக முடிவெடுத்தார். ஐனாவர ஸ்ரீமடத்தின் கர்ப்பகிரகத்தின் பின்புற பிரகாரத்தில் ஒரு அழகான தத்ரூபமான ஜீவனோடு கூடிய ஸ்ரீ ராகவேந்திரர் படம் உண்டு. அதை படமெடுத்து சரியாக வராத நிலையில் நான் எனது கேமராவில் எடுத்தது நன்றாக வந்து ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 5 பாகத்தின் அட்டையை அலங்கரித்து வருகிறார். ஸ்ரீமடத்தில் அந்த படத்தின் முன்பு திரளான பக்தர்கள் அமர்ந்து தியானம் செய்வர். எங்கிருந்து பார்த்தாலும் அந்த குருராஜர் நம்மை நோக்குவதை போல் இருப்பதால் பலர் அவருடன் எங்கு நின்றும் தம்மை மறந்து வாய்விட்டு பேசுவர். அப்படித்தான் 2-3 இடங்களில் கேட்டு கேட்டு சலித்த திருமதி சரோஜா 2003 மே 21 தேதி ஐனாவரம் மடத்திற்கு வந்திருந்தார். 25 தேதி அவரின் மாமியாருக்கு சிரார்த்தம் பதிவு செய்ய வந்திருந்தார். அப்போது அந்த படத்தின் முன் நின்று வாய்விட்டு பேசினார். இதோ பார் குருராஜா, உனக்கு எங்கள் இடம் வேண்டாம் என்றால் சொல்லிவிடு. இன்னும் எத்தனை நாள் தான் இந்த போராட்டம்? யார் யாருக்கோ என்னென்னமோ சொல்கிறாய், எனக்கு கனவிலாவது வந்து சொல்லு. மீண்டும் 25 தேதி இங்கே வரும்போது எனக்கு ஒரு முடிவு தெரிய வேண்டும், இல்லையேல் நாங்கள் வேறு ஒரு முடிவு எடுக்க வேண்டி வரும் என்று ஏக்கத்தோடு பார்த்தவாறு அங்கிருந்து வீட்டிற்கு புறப்பட்டார். 25 தேதியும் வந்தது. ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரரிடமிருந்து எந்தவித சமிக்ஞையும் வரவில்லை. அதனால் மனத்தில் ஒரு விதமான திடமான முடிவெடுத்த திரு விஜயகுமார் தம்பதியினர் ஐனாவரம் ஸ்ரீமடத்திற்கு சிரார்த்தத்திற்கு வந்திருந்தனர். தானம் தருவதாக 13 வருடம் போராடினர். ஆனால் அது கைகூடவில்லை. அதனால் தாம் எடுத்துள்ள முடிவு சரியானதுதானா என்பதை அறிய யாரிடம் கேட்கலாம் என்று ஸ்ரீ குருராஜரை பிரார்த்தித்து கொண்டு பிருந்தாவனத்தை வலம் வந்தபோது ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தர் மாடிக்கு சென்று கொண்டிருப்பதை பார்த்ததும் திருமதி சரோஜாவின் மனத்தில் தன்னையும் அறியாமல் ஒரு உத்வேகம் ஏற்பட்டது. கணவரிடம் தம் எண்ணத்தை சொல்லலாம் என்றால் சரோஜாவின் கணவர் அவரது தாயாரின் சிரார்த்தத்தில் இருந்ததனால் சுவாமிகளை பார்க்கலாமா, என்னுடன் பேசுவாரா என்று அங்கிருந்தோரிடம் வினவிய போது, இந்த சுவாமிஜி எல்லோரிடமும் நன்றாக பேசுகிறார், போங்கள் என்று அங்கிருந்த பணியாளர்கள் கூற விடுவிடுவென பின்தொடர்ந்து சென்று சுவாமிகளை நமஸ்கரித்தார். சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம், தாங்கள் தான் தீர்க்க வேண்டும். என்ன சந்தேகம் கேளம்மா? மாடியிலே ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பிருந்தாவனம் கட்டலாமா? மாடியிலா? ஏன், கீழே இடமில்லையா? இருக்கிறது. அப்படியானால் கீழேயே பிரதிஷ்டை செய்யலாமே. மாடியில் செய்வது அவ்வளவு உச்சித்தம் இல்லையே அம்மா. மேலே விக்கிரகமாவது வைக்கலாமா சுவாமி? ஏன் கீழே கூடாது என்கிறீர்கள்? கீழே வாடகைக்கு விட்டுள்ளோம், நாங்களும் குடியிருக்கிறோம், எங்களுக்கு பென்ஷன் கிடையாது என்று சொல்லி வீட்டையே தானமாக தர தாங்கள் போராடியதை எல்லாம் எடுத்து கூறி அப்போது தாமே மேலே கட்டி ஸ்ரீ ராகவேந்திரரை அமர்த்தி விடலாமா என்று முடிவெடுத்திருப்பதாக கூறியதையெல்லாம் ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்த சுவாமிகள் ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். குருராஜா, என்னே உன் லீலை, மந்திராலய குரு சார்வ பௌம வித்யாபீடத்தில் முதல்வராக பணியாற்றிய என்னை ஸ்ரீ மாதவ தீர்த்த ஸ்ரீமடத்தின் பீடாதிபதியாக்கினாய். எமது ஸ்ரீமடத்திற்கு சென்னையில் ஒரு இடம் வேண்டும் என்று எங்கெங்கெல்லாமோ தேடினோம். ஏதாவது ஒரு வழியை காட்டு குருராஜா என்று 10 முன்பு மந்திராலயம் சென்றபோது சென்னைக்கே செல்லுங்கள், ஒரு அம்மையார் உம்மை தேடி வருவார் என்று தாங்கள் உணர்த்தினீர்கள். அதுபோல் யாரும் வரவில்லையே என்றிருந்தபோது இதோ இந்த அம்மையாரை அனுப்பியிருக்கிறீர்களா குருராஜா என்று தமக்குள் நினைத்து கொண்டு சரோஜாவை பார்த்து, ஏனம்மா, உங்கள் இடத்தை தானமாக பெற்று அங்கே ஸ்ரீ ராகவேந்திர சன்னிதானம் அமைக்க வேண்டும், அவ்வளவுதானே? அதற்காகத்தானே போராடி வந்தீர்கள்? ஆம் சுவாமி, கடைசி வரை நீங்கள் இருவரும் அங்கு ஊழியம் பார்க்க வேண்டும், தங்குவதற்கு இடம் தர வேண்டும், அவ்வளவுதானே? ஆம் சுவாமி, குருராஜருக்கு நீங்கள் உங்கள் இடத்தை தரும்போது அவரிடத்தில் உங்களுக்கு இடம் இல்லாமல் போகும், என்ன சொல்கிறீர்கள் சுவாமி?
உங்களிடத்தை தானமாக எமது ஸ்ரீமடத்திற்கு தந்தால் அங்கே ஸ்ரீ ராகவேந்திரருக்கு நாங்கள் பிருந்தாவனம் எழுப்புகிறோம். உண்மையாகவா? உண்மையாகவா சொல்கிறீர்கள்? ஆமாம் அம்மா, நீங்கள் நிஜத்திலேயே தருவதாக இருக்கிறீர்களா? எதற்கும் உங்கள் கணவரையும் வீரராமர் பூஜை முடிந்து தீர்த்த பிரசாதம் ஆன பின் அழைத்து வாருங்கள் என்றதும் கண்களில் ஆனந்த கண்ணீர் ததும்ப திருமதி சரோஜா நேராக ஸ்ரீ குருராஜர் முன் வந்து நின்று 25ஆம் தேதிக்குள் எனக்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டும் என்றேன். அற்புதமான வழியை காட்டிவிட்டாய். உன்னை விட்டால் வாழ்க்கையில் இனி வேறேதும் இல்லை என்று கசிந்துருகினார். இதன் பிறகு அன்று மதியத்திற்கு மேல் நடந்ததை எல்லாம் தான் நான் சென்ற அத்தியாயத்தில் எழுதியிருந்தேன். அன்று சுவாமிகளை பூர்ண கும்பத்துடன் வரவேற்க சற்று முன்னதாக சென்ற போது சுவாமிகளுக்கு இந்த இடம் பிடிக்க வேண்டுமே, பிடிக்கவை குருராஜா என்று ஸ்மரித்தவாறே சென்றிருக்கிறார் திருமதி சரோஜா. தானம் என்றால் இதுவல்லவோ தானம். பென்ஷன் கிடையாது, வேறு வருமானமும் கிடையாது, வாடகை ஒன்றுதான். வாழும் காலம் வரை அவர்களுக்கு இருந்த ஒரே ஜீவாதாரம் இந்த வீடு தானே. அதையே தர வேண்டுமென்றால் எவ்வளவு உயரிய மனசு இருக்க வேண்டும். மே மாதம் 25ஆம் தேதி தசமி அன்று தாரை வார்த்து தர அடுத்த 15 நாட்களில் ஜூன் 9ஆம் தேதி தசமி அன்று ஸ்ரீ மாதவ தீர்த்த ஸ்ரீமடத்தின் பெயருக்கு 500,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த வீடு தானமாக பத்திரப்பதிவு செய்து தரப்பட்டது. ஸ்ரீ சுவாமிகள் அந்த ஆண்டும் தனது 2ஆம் ஆண்டு சாதுர்மாசிய விரதத்தை ஐனாவரம் ஸ்ரீமடத்தில் அனுஷ்டித்து நிதி திரட்டி பெரம்பூரில் பிருந்தாவன பிரதிஷ்டை செய்ய எல்லா ஏற்பாடுகளிலும் இறங்கினார். பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பிருந்தாவனம் எழுப்ப பாடுபடுவதை பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு சுவாமிஜியே முன்னின்று அல்லும் பகலும் அயராது பாடுபட்டதை நேரில் நின்று பார்க்கும் பாக்கியம் என்னை போல் பலருக்கும் கிடைத்தற்கரிய ஒரு அரிய அனுபவமாகும். உடுப்பியிலே மார்ச் 5ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு இடமில்லை என்று சொன்னது போக 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி அதாவது ஓர் ஆண்டிற்குள்ளாக இடமும் தந்து மந்திராலய மடாதீசர் ஸ்ரீ ஸ்ரீ சுஷுமேந்திர தீர்த்தரின் திருக்கரங்களால் பிரதிஷ்டையும் ஆகியது. விஜயகுமார் தம்பதியினருக்கு குழந்தை இல்லையே தவிர அவர்கள் தானமாக தந்த 10ஆவது மாதத்தில் அங்கே பிருந்தாவனம் பிறந்து விட்டது. விஜயகுமார் தம்பதியினரின் வேண்டுகோளின்படி அங்கே பிரதானமாய் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மிருத்திகா பிருந்தாவனமும் அதன் இருபுறமும் ஸ்ரீ மாதவ தீர்த்தர் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர் மிருத்திகா பிருந்தாவனங்களும் அழகிய மத்வாச்சாரியர் சிலாரூபமும் பிரதிஷ்டையாகின. மந்திராலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் முதன் முதலில் ஸ்ரீ வெங்கடரமணரை ஸ்தாபித்து அதன் பின் தனக்கு பிருந்தாவனம் அமைத்து கொண்டார் அல்லவா? அதுபோல் பெரம்பூரிலும் முதலில் மேல்தளத்தில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளை பிரதிஷ்டை செய்து அதன் கீழே கீழ்த்தலத்தில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் பிரதிஷ்டையானது. அதாவது மாடியிலும் விஜயகுமார் தம்பதியர் விரும்பியதைப் போல ஆலயம் அமைந்தது. ஸ்ரீவரத வேங்கடரமண தியான மந்திரம், ஸ்ரீ மாதவ தீர்த்த அவதாரத்ரய, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவன சன்னிதானம் என்பதுதான் அந்த இடத்திற்கே பெயர். பெரம்பூர் பக்கம் செல்பவர்கள் அவசியம் இந்த அனுகிரக ஆலயத்தை தரிசியுங்கள். ஸ்ரீ மாதவ தீர்த்த ஸ்ரீமடத்திற்கு கிடைத்த தானம் இது ஒன்று மட்டுமல்ல. இதை போன்றே இதைவிட பல மடங்கு விஸ்தீரணம் உள்ள இடங்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன, கிடைத்து கொண்டும் இருக்கின்றன. புண்ணியஸ்தலா நிகழ்ச்சியை விவரிக்கையில் 1997ஆம் ஆண்டு அங்கே சாதுர்மாசியம் அனுஷ்டித்த போது ஒரு ஸ்ரீகளுக்கு ஸ்ரீ ராகவேந்திர குருஜி பெங்களூரில் உள்ள மிகப்பெரிய இடத்தை தானமாக தந்ததாக எழுதியிருந்தேன் அல்லவா? அப்படி தானம் பெற்ற சுவாமிகள் இங்கே நாம் கண்ட ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தரின் குருவான ஸ்ரீ பிரசன்ன சூர மாதவ தீர்த்தர் தான். அப்படியானால் ஸ்ரீ மாதவ தீர்த்தமா ஸ்ரீமடத்திற்கு வேறு கிளைகளே இல்லை என்று 2003இல் ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தர் உடுப்பியில் என்னிடம் கூறியது எவ்வாறு பொருந்தும் என நீங்கள் எண்ணலாம். ஆனால் 1997இல் தானமாக தந்த ஸ்ரீ ராகவேந்திர குருஜி அந்த ஆண்டே மறைந்துவிட அதன் பின்னர் மேற்கொண்டு ஏதும் நடவாமல் தானம் தந்ததோடு நின்றது, பத்திரப்பதிவு ஆகாமல் இருந்தது. இங்கே பெரம்பூரில் உள்ள இடம் 2003இல் தானமாக பெற்று பதிவான பிறகே ஸ்ரீ ராகவேந்திர குருஜியின் சகோதரர் திரு கேசவமூர்த்தியும் குருஜியின் குமாரர் திரு சுதாகரும் முன்னின்று தானம் தந்த அம்மையாரிடமிருந்து முறைப்படி ஸ்ரீ மாதவ தீர்த்த ஸ்ரீமடத்திற்கு பத்திரப்பதிவாகியது.
இவ்வாறே தூத்துக்குடியிலும் பெரம்பூரில் கிடைப்பதற்கு முன்பே இடம் கிடைத்தும் கூட பெரம்பூரில் பிரதிஷ்டையான பின்பே அங்கும் ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டையாகியது. திருமதி சரோஜா ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தரை பார்த்ததும் அவரிடம் தனது சந்தேகத்தை கேட்கலாம் என்று ஏன் தோன்றியது? ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தரை பார்த்ததும் ஸ்மார்த்தரான ஸ்ரீமதி சரோஜாவிற்கு அவர்களின் பரமாச்சாரியரை பார்ப்பதை போல் இருந்ததாம். ஓ, நம் பரமாச்சாரியால் தான் மேலேறி செல்கிறாரா, அவரிடம் நமது சந்தேகங்களை கேட்போம் என்கின்ற எண்ணம் தோன்றியதும் தான் அங்கிருந்த பணியாளர்களை கேட்டுக்கொண்டு மேலே சென்றார். அதுவரை சரோஜா அம்மையாருக்கு மாதவ தீர்த்தர் என்றால் யார் என்றே தெரியாது. சுவாமிகளின் உபன்யாசத்தையும் கேட்டது கிடையாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ராகவேந்திரரும் பரமாச்சாரியாலும் தான். இதுதான் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை என்பது. யார் யாருக்கு எந்த ரூபத்தில் தெரிந்தால் அவர்கள் மனத்தில் ஒரு சலனம் ஏற்படுமோ அதை சமயமறிந்து ஏற்படுத்துவார் ஸ்ரீ குருராஜர். 13 வருடமாய் இவர்கள் போராட, கிளை இல்லை என்று அவர் தேட, இருவரது கோரிக்கையையும் க்ஷண நேரத்தில் நிறைவேற்றியதோடு உடனே அங்கே பிருந்தாவனமும் அமைய வழிவகுத்ததை எண்ணி எண்ணி வியக்காத நாளே இல்லை. சமயமறிந்து அருளும் ஸ்ரீ ராகவேந்திரர் என்று இந்த அத்தியாயத்திற்கு பெயர் வைத்ததில் கூட அநேக அர்த்தங்கள் உள்ளன. சிந்தித்து பாருங்கள், புரியும். பெரம்பூர் தொடர்பான அத்தியாயங்களை எழுதிய பின்னர் திருமதி சரோஜா விஜயகுமார் தம்பதியினரிடம் படித்து காண்பித்து கருத்து கேட்டபோது நடந்தது நடந்தபடி எழுதியிருக்கிறீர்கள், எந்த மாற்றமும் இல்லாமல் பிரசுரிக்கலாம் என்றனர். பின்னர் ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தரிடம் படித்து காட்டிய போது எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. பிருந்தாவனம் அமைய பல மகிமைகள் நிகழ்ந்துள்ளன, அவற்றையும் எழுதினால் நன்றாக இருக்கும் என்று அபிப்பிராயப்பட்டார். நான் எழுதுவதற்கு தயாராயிருக்கிறேன். நேரில் கண்டவற்றை மட்டும் எழுதியிருக்கிறேன். தாங்கள் சொன்னாலோ அல்லது எழுதி தந்தாலோ தனி அத்தியாயமே எழுதுகிறேன் என்றேன் நான். பின்னர் ஒரு மாதம் கழித்து சுவாமிகளை மீண்டும் சந்தித்து விவரங்களை கேட்டேன். சற்று நேரம் யோசித்துவிட்டு, தாங்கள் என்ன எழுதியிருக்கிறீர்களோ அதை அப்படியே வெளியிடுங்கள் என்று என்னை ஆசீர்வதித்தார். உண்மையில் ஒவ்வொரு பிருந்தாவனங்களிலும் நாளும் நாளும் நிகழ்ந்து வரும் எல்லா மகிமைகளையும் இந்நூலில் அடக்கிவிட முடியாதல்லவா? அதை அறிந்துதான் சுவாமிகள் நான் எழுதியதே போதும் என்று அருளியிருக்கிறார்கள். பெரம்பூர், பெங்களூர், தூத்துக்குடி உள்ளிட்ட ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன மகிமைகளை சுவாமிகள் எப்போது சொன்னாலும் எழுதுவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். காத்திருந்து எழுதுவதிலும் ஒரு சுகம் இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பதும் அதை போன்றதுதான். ஆம், அடுத்த 2 அத்தியாயங்களையும் எழுதுவதற்குள் எனக்குள் மிகப்பெரிய போராட்டமே நடைபெற்றது. 1 வருடமல்ல, 2 வருடமல்ல, எனது பள்ளி பருவத்தில் இருந்தே அவர்கள் ஆட்சி வரும் பணியையும் அவர்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் பொழிந்து வரும் மகிமைகளையும் நான் பார்த்து வந்திருக்கிறேன். குருராஜா, எல்லா நிகழ்வுகளையும் என்னால் எழுத முடியாதெனினும் அனைத்தின் சாரமும் அமையும்படி எழுதிட அருளிட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு எழுதினேன். எழுதியதை அவர்களின் ஒப்புதலுக்காக படித்து காட்டிய போது இதைவிட சிறப்பாக எழுதிட முடியாது என்றனர். நானா எழுதுகிறேன், என்னை எழுத வைக்கிறார் குருராஜர்.